இதோட பெருச்சாலியோட வேல்யூ வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம். இதோட வேல்யூ இது வளர்ந்து பெருசாச்சுன்னா இதோட வேல்யூ வந்து 3 லட்சம். ஓடியாங்க 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 கெடாம விட்டுட்டியா? போ போ, உன்னை வச்சு தூக்கி சாத்த போகுது, போ. வாங்க பாட்டிமா, பொறுமையா வாங்க. ஏய், நீ என்ன இங்கே வந்து பின்னாடி பால் குடிச்சிருக்கா? ஓ, உள்ள போய் சாப்பிடு. நல்லா சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. சரோஜே, இங்கெங்க ஓடுற? உன்னோட வேல்யூ தெரியாம நீ ஓடிக்கிட்டு இருக்க. என்ன அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கியா? டேய் மணியா, உள்ளப்பா. ஏ தம்பி, என்னடா வரதை பார்த்தா பயமா இருக்குதுரா. போடா போடா டேய், போ போ போ, உள்ள போ. வணக்கம் நண்பர்களே, நான் கௌதம். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இதுக்கு பாருங்கள், இந்த குட்டியோட மதிப்பு நான் வந்து 3 லட்சம் எப்படி சொன்னேன் அப்படின்னா, இந்த குட்டியை வந்துட்டு நான் வளர்த்தி, இது வந்து ஃபீமேல், ஓகேவா? இதை நான் நம்ம முனியனோட கிராஸ் பண்ணி இந்த குட்டிக்கு நான் இது போடக்கூடிய குட்டியை எடுத்தேன் அப்படின்னா, இது நல்ல அழுத்தமாக குட்டி நீட்டு போக்காக சூப்பராக வரும். ஆனால் என்ன, நமக்கு டக்குன்னு அடிக்கடி இப்போ தலைச்சேரி இருக்கிற மாதிரி இதுக்கு வந்துட்டு டக்கு டக்குன்னு ஹீட்டுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குட்டி போடும். இருந்தாலும் அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 குட்டி போட்டாலும் ஒரு குட்டியை குறைஞ்சபட்சம் நாம் எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்னா, 20,000 விற்கலாம், 20,000 மேலேயே விற்கலாம். அப்படிங்கிறப்ப இதோட எப்படியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பவுன் நீட்டாக குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் வச்சுக்குவோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் 20,000 ரூபா, ஓகேவா? இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது, இதை சொன்னால் நீங்கள் யாரும் நம்பவே மாட்டீங்க. நானே முன்னாடி பதிவுல எல்லாம் சொல்லியிருக்கேன், தலைச்சேரி தான் பிடிங்க, போயர் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன்ப்பா இந்த குட்டியை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் நிறைய பேர். என்னன்னா, நம்ம முன்னாடி நான் பதிவுலையும் தெளிவாக உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், என்றைக்குமே பண்ண ஆரம்பிக்கும் போது இனிஷியலாக எடுத்த உடனே நாம் போயரில் இறங்க வேண்டாம். போயர்லலாம் இறங்கணுன்னா பல்க்கு குவான்டிட்டியாக, நல்லா போயர் மட்டுமே நிறைய குவான்டிட்டி வச்சு இறங்கினா மட்டும்தான் இதிலேருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தலைச்சேரி, நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு மிடில் கிளாஸ், நமக்கு கம்மியான இடங்கள் இருக்குது, அந்த இடத்துலேருந்து நம்ம தீனி போட்டு வளர்த்த போகிறோம். அதிலேருந்து ஆடு மூலிமா ஒரு வருமானம், ஒரு மாதம் மாதங்கிறத விட 2 மாதத்துக்கு ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னு முடிவு அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக தலைச்சேரியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10 தாயாடாவது வச்சுருந்தா தான் அடுத்ததுக்கு நாம் இதை மாறணும். இந்த மாறணுன்னா அதையும் ஃப்ளோவாக மெயின்டைன் பண்ணணும், இதையும் 1-2 அப்படியே இன்க்ரீஸ் வச்சுக்கிட்டோம்னா இதிலிருந்து ஒரு சோர்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா இதில் தான் பாருங்கள், 2 பேட்ச் அங்கே இங்கேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கு, இதில் பாருங்கள் ஒரே ஒரு இது தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்தளவுக்கு கம்மியான குவான்டிட்டி தான், அந்தளவுக்கு வச்சு நம்ம வளர்த்தணும் அப்படின்னா இது நமக்கு ரெகுலராக ஒரு ஃப்ளோவில் ஹீட்டுக்கு வந்து அப்படியே ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு ஃப்ளோவில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக பண்ணாலும் அந்தளவுக்கு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் விற்பனைங்கும் போது பார்த்திங்கன்னா தலைச்சேரியை விட போயர் தான் ரேட்டு அதிகம். ஆனால் இது அதிகமாக இருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் நிறையா இருக்கணும். இப்போ நீங்கள் நல்லா வளர்த்துறீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் உங்கள்கிட்ட போயர் இருக்குது, போயரை பியூராக வச்சு நீங்கள் நீட்டாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கான தேவை இருக்கவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நாம் இல்லை கறிக்கு வளர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னா கூட இதில் என்னென்னா வெயிட் கெயின் டக்குன்னு வரும். இப்போ நம்ம கறிக்கே கொடுத்தாலும் வெயிட் கெயின் டக்குன்னு வரும். அதனால தான் நம்ம மெயினாக இது வெயிட் கெயின் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த தலைச்சேரி போயருங்கிறத மாறுறோம். இப்போ தலைச்சேரியும் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கும் கொடுக்குறோம், வளர்ப்புக்கும் போகுது, கறிக்கும் போகுது. இதுவும் இதை விட போயரை கம்பேர் பண்ணும் போது 10% வெயிட் கெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். போயரை பொறுத்த வரைக்கும் பால் தாயாட்டுக்கிட்ட நல்லா இருக்கும். தாயாட்டுக்கிட்ட நல்லா பால் குடித்து எந்த குட்டி, அது தலைச்சேரியாக இருந்தாலும் சரி போயராக இருந்தாலும் சரி, எது வளர்ந்து வருதோ டக்கு டக்கு டக்குன்னு க்ரோத் நல்லாவே வரும். ஆனால் போயர்கிட்ட குடித்து வளர்கிற குட்டிங்க கொஞ்சம் ஒரு 10% எக்ஸ்ட்ரா வளரும். அதேமாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் வந்து போயர்லாம் பிடிக்க மாட்டாங்க, போயர் கறி விரும்ப மாட்டாங்க, தலைச்சேரி இது மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லா ஊர்லேயுமே சொல்கிறேன், எல்லாருமே வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வளர்த்துற ஆளுக்கு நல்ல ஒரு வெயிட் கெயின் வரணும், ஒரு நல்ல, ஏன்னா உலகம்ங்கிறது வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது, மக்கள் நாம்ளும் வளர்ந்துக்கிட்டு மாறிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கோம். நாம் ஆனால் பின்னாடி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணை வைத்திருக்கவங்க அப்படியே இருக்கணும், அந்தே மாதிரியே வச்சுருக்கணும் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. எல்லாருமே மாறுங்க, மாறினாலும் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் மாறினாதான்
சுற்றி இருக்கவங்க மாறுவாங்க. அப்படி தான் இந்த உலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர் ஒருத்தர் துறையூர்காரர் நம்மக்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு குட்டி பிடிச்சிட்டு போனாப்பில். அப்போல்லாம் அந்த ஊருக்காரங்க, என்னடா இவன் இந்த மாதிரி குட்டியை பிடிச்சிட்டு வந்திருக்கான், இது எங்கடா வைக்க போகிறான் அப்படின்னு பேசின அவங்களே பிறகு குட்டி மட்டும்தான் ஃபஸ்ட்டு சனையாக இருக்கும்போது பிடிச்சிட்டு போனான். ப்ளஸ் அங்கே போய் நாலு குட்டி போட்டுச்சுங்க, அது நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கெடா வேணும் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி கெடா வந்து பிடிச்சிட்டு போனாப்பில். கெடாவும் பிடிச்சிக்கிட்டு போய் அந்த ரெண்டு பிறகு குட்டிக்கு ஒரு கெடா பிடிச்சிட்டு போனாப்பில், அதையும் மேட் பண்ணாப்பில். குட்டி பார்க்கும்போது நல்லா ஜெய் ஜெயண்டிக்காக வளர்ந்து வர்றது, சுற்றி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கெடாவை எங்காட்டுக்கு போடுப்பா அப்படின்னு சொல்லி கெடா பிடிச்சிட்டு இந்த பிறவாட்டை பிடிச்சிட்டு வந்து கெடா போடுறதுக்கு இவர் என்ன பண்ணிட்டாப்பில், நான் சொல்லிட்டேன் ப்ரோ கண்டிப்பாக இது நடக்கும் வேணால் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன். அதே மாதிரியே வந்தாங்க. கெடா போடுறதுக்கு இப்போ பிறவு குட்டிக்கு பிறவாட்டுக்கு கெடா போடுறதுக்கு ஒரு பிறவு குட்டி பிடிச்சிட்டு வராங்கன்னா அதுக்கு இவ்வளோன்னு வசூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதுவே இப்போ அதை பண்ண ஆரம்பித்து இன்னும் நல்லா போய்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு கெடா வேணும்னு இப்போ இன்னொரு கெடா புக் பண்ணியிருக்காப்புல. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. மாறணும், மாற்றம் கண்டிப்பாக வரும். ஏன்னா எதில் நல்லது இருக்குது, எது நல்ல க்ரோத் இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்தினா தான், அதை தெரியப்படுத்துகிற மாதிரி நாம் ஒரு இதை கொண்டுட்டு வந்தால் தான் மாறுவாங்க. நீ யூடியூப் போடுற, யூடியூப்பில் இவ்வளோ சொல்லிக்கிட்டு தானே இருக்கா, அப்புறம் ஏன் யாரும் மாற மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, என்றைக்குமே மக்கள் யாரும் சரி, நான் விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆடு வளர்த்துறவங்க யாருமே பெருசாக யூடியூப் பார்க்குறது கிடையாது. அவங்களும் நிறைய விஷயங்களை அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் நாலேஜ் அவங்களுக்கு வளர கிடையாது. வளர்க்குற மாதிரி இருந்தால் இந்நேரம் எல்லாமே மாறி இருக்கும், உலகம் இப்படி இயங்கி இருக்கவே இருக்காது. விவசாயிகள் எல்லாம் விவரமாக இருந்தாங்க அப்படின்னா இப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. ஒருத்தர்கிட்ட போய் நம்ம இலவசத்தை எதிர்பார்த்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. எல்லாரும் வந்து ஒரு முட்டாளாக்கி வச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி ஒரு கூட்டமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எங்கள் ஊரில் தலைச்சேரி இந்த போயர் இந்த காது நீளமாக இருக்கிற ஆடு எல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க, போக மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்கிறது எல்லாமே உங்கள் வாயாலேயே உங்களை சொல்ல வைக்கிறாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதே நாம்ளே ஒரு அது ஒரு பெரிய ஹோட்டல்லையோ ஒரு பெரிய ஸ்டால் மட்டன் கடையிலையோ அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வால் நீளமான ஆடு கறி தான் வெட்டி போடுறாங்க, அதை தான் வாங்கி சாப்பிட்றோம், அதை தான் நல்லா ருசியாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் தெரியாமல் நாம் இங்கே வளர்த்துற நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிங்க. படித்தவங்க இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா அதை பண்ணுறாங்க, வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டலாம் எடுத்து சொல்லுங்கள், இந்த மாதிரி இதை மாறுங்க, இப்படிலாம் மாற்றி வளர்த்துங்க, நமக்கு என்ன பெனிஃபிட் தருமோ அந்த மாதிரி மாறி வளர்த்துங்க. இத்தனை வருஷம் இருந்தது இருந்தாச்சு, இதுக்கு மேலேயாவது மாறி நம்ம போகணும். நிலாவுக்கெல்லாம் வந்துட்டு சேட்டலைட் அனுப்புனா நல்ல ஒரு இதாக என்கரேஜ் பண்ணி அதை இதையும் பண்ணுறோம். நிலாவில் போய் மனுஷன் தங்குறதுக்கெல்லாம் இது பண்ணுறோம். இங்கே வாழ்கிற உயிரை ஒரு இடத்த ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டுட்டு வந்து வளர்த்தி அதை இது பண்ணுறத நாம் பண்ண மாட்டேங்கிறோம், என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறோம். எப்பா பாரதி, அம்மா கண்ணம்மா, எங்கம்மா முட்டை, இப்போ சொல்லுவா கண்ணம்மா, ஏம்மா காலையில் விட்டுருந்தம்பா, நீ தானப்பா எடுத்துகிட்டு போன அப்படின்னு. ஏன்னா காலையிலேயே விட்டுட்டா முட்டை விட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏய் ஆமாம் ஆமாம்னு தலையாடுறாங்க பாருங்கள் நம்ம பாய்ஸ் ரெண்டு பேரும். ஓகே பாய்ஸ் ரெண்டு பேரும் போய் இன்றைக்கும் நல்லா தண்ணியில் அலசி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு முட்டையை விடுங்க பார்க்கலாம். ஓகே, நேற்றே நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு ரோஸ் செடி, அதே மாதிரி இங்கே ஒரு ரோஸ் செடி வச்சுட்டேன். ரெண்டு ரோஸ் செடியும் நிழலில் வச்சுருக்கேன், வெயிலில் வச்சு ரோஸ் செடி நிறைய கொஞ்ச நாள் வருது செத்துருது. சரி ஓகே, இந்த நான் நிறைய ரோஸ் செடி வாங்கிட்டு வந்ததுனால அந்த பக்கம் வீட்டுக்கு முன்னாடி நிறையா வச்சுட்டேன். இந்த சைடில் இந்த செடியும் இந்த நிழலுக்கு கீழேயே வச்சிடலாம். நிழல்னால் இந்த மரத்தோட நிழல்லையே கீழே இருக்கட்டும், எப்படி க்ரோத் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்படி இருந்தது அப்படின்னா இந்த சந்தையில் கூட ரெண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் நம்ம அர்னால்டு கொண்டுட்டு வந்து டெய்லரில் எடுத்துகிட்டு வந்து கொட்டின கல் இங்கே இருக்குது. நம்ம கிணறு வெட்டி பக்கத்து காட்டில் ஒரு இடத்துல கிணறு வெட்டுறாங்க, அவங்க வெட்டின கல்லுகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டி வச்சுருக்கோம். இங்கே ஒரு ரோடு கொட்டி வச்சுருக்கோம், அதே மாதிரி அந்த லோடு கொட்டினதை நீங்கள் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நான் அப்போ சொல்லியிருந்தேன் எதுக்காக இங்கே கொட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டாக திட்டு கட்டி ஓரளவுக்கு இந்த இதை அப்படியே ஒரு நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம இந்த குப்பை கூலியை கல் கட்டாக கட்ட போகிறோம். இந்த சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இந்த மண் சரிவு எதுக்காக குப்பை கூலி பள்ளமாக இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா, எதுக்காக இந்த குப்பை கூலியை மட்டும் எல்லா இடத்துலையுமே பள்ளமாக பண்ணி குப்பை கொட்டுறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, குப்பையை கொண்டுட்டு வந்து இந்த பள்ளத்தில் கொட்டிட்டாங்க அப்படின்னா பள்ளத்திலே இருக்கும். அப்புறமேட்டுக்கு இந்த கூலிங்க இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் போய் பறிக்கும். இந்த குப்பையை பறித்து தான் உள்ளேருந்து
அந்த புழுவை பிடிச்சி சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்படிங்கும் போது கோழி இப்போ மேலேயே கொட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அது பறித்து 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 சைடு ஃபுல்லாக இறச்சி வச்சிடும். அப்புறம் என்னாகும், குப்பையை நம்ம கூட்டி கூட்டி அந்த குப்பை தள்ளுறதுக்கே நேரம் சரியாக போயிடும். அதனால தான் நம்ம பள்ளத்தில் குப்பையை கொட்டி வச்சுக்கிட்டால் என்ன தான் கோழி பறித்தாலும் அந்த பக்கம் பறித்து அந்த இடம் போவோம், அந்த மேட்டில் பறித்தா இந்த பக்கம் வந்து சேரும். அந்த மாதிரி தான், அதனால தான் இந்த குப்பை குழியை பள்ளமாக என்றைக்கும் போடுறது. ஓகே, இந்த குப்பை குழியை ஒரு வடிவத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் எங்கள் பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த கல்லை வச்சு இந்த மரத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு வரி, அப்படி அந்த பக்கம் ஃபுல்லாக, அப்படி அந்த பக்கம் ஃபுல்லாக கட்டுறது என்னோடய ரொம்ப நாளாக கனவு. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மரத்தெல்லாம் வெட்டி தூக்கிட்டு இந்த வேப்பமரம் அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் நேராக போய் அப்படி ஒன்று போகும். இப்போ இந்த இடத்துல நேராக போகிறது வந்துட்டு இந்த மட்டத்துக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல மண்ணெல்லாம் கொட்டி நிறைய விட்டால் இந்த இடம் ஒரு சதுரமாக சூப்பராக ரெடியாகும். இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் கரெக்டாக வீட்டு என்ட்ரன்ஸ் இப்படி வருது, இந்த பக்கம் ஒரு கல்கட்டு போகுது, இப்படி இங்கே ஒரு வரும், இப்படி வரும். இந்த இடத்துல ஃபுல்லாக பூச்செடிகளாக நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இங்கே ரோஜா செடிகள் எல்லாம் வச்சு ரோஜா செடிகள் எல்லாம் பூ பூத்திருக்கேன். இது வந்து உருமாறக்கூடிய செடி, உருமாறனா கலர் மாறும். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீனாக இருக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை நம்ம பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது டிசம்பர் ஒரு அந்த பனிக்காலம் ஆரம்பிக்கும் போதே இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இலைகள் எல்லாமே ரெட் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். இந்த செடியே ஃபுல்லாக ரெட்டாக மாற ஆரம்பிச்சிடும். போன வருஷம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது இலைகள் எல்லாம் கீழாவிலேயே இருந்தது. இந்த வருஷம் செடி கொஞ்சம் நல்லா மேலே அந்த வேப்ப மரத்தெல்லாம் கொஞ்சம் கவாத்து பண்ணி விட்டுருந்ததுனால வெயில் நல்லா பட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் இப்போ கைக்கு எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டாங்க, சூப்பராக வரப்போகிறாங்க. இந்த வருடி கலர் மாறுறப்ப அருமையாக இருக்க போகுது. ஓகே, கல் இந்த படிக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் பூசி நேத்தையோடு இந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்போ கால் வச்சு ஏறலாமா? ஆ, ஏய் சூப்பர்ப்பா, வேறே லெவல்ப்பா, பர்ஃபெக்டாக இருக்குது. படி ஜம்முன்னு ஏறி வர்றதுக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த இடம் கேப்பாக இருந்தது, இப்போ படி வச்சு நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம டக்கு டக்கு டக்குன்னு ஏறி உள்ளே போய் சல்லு சல்லு சல்லுன்னு போகலாம். இப்போ இந்த பக்கம் ஏறி ஆப்பாடா, அப்புறம் அப்படி நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், இங்கேயும் படிக்கட்டு வந்துருச்சு. ஏய், ரெண்டு பக்கமும் படிக்கட்டு வச்சாச்சு, நீட்டாக படிக்கட்டு கட்டி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி கீழே இந்த ஸ்டெப்ஸுக்கு சப்போர்ட்டுக்கு நின்றுக்கிட்டு இருந்த இந்த தூண், இந்த தூணுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த கம்பி வச்சு இதாக இருந்தது, அதெல்லாமே அப்படியே அந்த முழுகி விட்டாங்க. அப்படின்னா அந்த கம்பி நீர் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நீட்டாக அந்த ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதுதான் இதில் நம்ம பாய்ஸ் வந்து என்ன தான் புழக்க போட்டு அந்த சந்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அது இதையும் கூட்டுறதுக்கு இதை டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ இதுனா பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த மண்ணெல்லாம் நீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி ஒரு ஃபென்சிங்கை போட்டு அடைச்சி விட்டு இந்த மண்ணெல்லாம் ஒரு தட்டு தட்டி நீட்டாக ஜம்முன்னு ரெடி பண்ணிடுவோம் இந்த இடத்த. அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க் இந்த இதில் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன ஒர்க்குன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த மேலே பைப்பு மாட்டிட்டாங்க. நேற்று வந்து இந்த பைப்பு இதில் பாருங்கள், பைப்பு எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா பைப்பு மாட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் எண்டு, இந்த பக்கம் தண்ணி ஊற்றாத மாதிரி போய் எல்லாமே அந்த அட்டையிலேயே ஊற்றுற மாதிரி, அங்கேயே ஊற்றுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி தான் அந்த பழைய ஷெட்லேயும் இருக்குது. ஒரு சைடு பிளாக் பண்ணியிருக்கோம், ஒரு சைடு மட்டும் போய் ஊற்றுற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பைப்பு போட்டாச்சு, இந்த பக்கமும் போட்டாங்க, அந்த சைடும் பார்த்திங்கன்னா பைப்பு போட்டுட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷெட்டு மேலே மேலே அந்த ஷெட்டு ஒர்க்கு மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஷெட்டு ஒர்க்கு வந்துட்டு சும்மா இன்னும் ஒரு வாட்டி அந்த ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா வெல்டு வச்சது, அந்த மாதிரி பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த பட்டி டிங்கரிங்னால் என்ன சொல்கிறது, இந்த பெயிண்டிங் பண்ண வேண்டியது தான். இந்த படிக்கட்டுக்கெல்லாம் இன்னும் ஒரு ரீபெயிண்டிங் ஒன்று பண்ணுறாங்க. பண்ணி முடித்தாங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா மண் கொட்டியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும் இந்த மண் கொட்டி இருக்காங்களா அந்த பாதி, இது இது கொஞ்சமும் இந்த பக்கமும் மண் கொட்டி விட்டு இந்த மண்ணை நல்லா அடித்து விட்ருவாங்க. அடித்து விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. நம்ம கெட்டா பாய்ஸாக மேலே ஏற்றி விட்டு ஜாலியாக ஸ்விம் பண்ண விட்டுறலாம். நம்மால் அப்படி இங்கே படுத்துருந்தான் கொஞ்சம் நேரம், அப்படி அப்படின்னு பார்த்தான், பார்த்துட்டு அப்படியே உள்ளே போய் இடம் பார்த்துட்ருக்கான். உள்ளே ஏன், எதுக்காக, நல்லா குள்ளு 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 குள்ளுன்னு தூங்கணும். மாமா ஏன்டா டேய் வண்டூர்ட்டோம் தலையா, டேய் இவடா இங்கிட்டாமே டேட்டாமு, நீ வா, இங்கே உட்காந்துருக்கான், வாடா வாடா இங்கே டே, அங்கெல்லாம் ஓட்ட அதில் ஒன்றும் இல்லை, இங்கே வா. அப்புறம் இடம் பார்த்து ஜம்முன்னு படுத்தவங்க பாரியா, குழு 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 குழுன்னு இடம் கேட்குது உனக்கு, குழு 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 குழுன்னு அடிக்கிற வெயிலுக்கு வேறு என்ன பஸ் பண்ணுறது அப்படிங்கிறியா? கரெக்டு தான், என்ஜாய் பண்ணு. டேய் சரவணா எங்கடா போனானுங்க அவனுங்க ரெண்டு பேரும், டேய்
ஏய் ஜில்லு ஜங்கு ஜக்கு எங்கே போனானுங்க? அவனுக்கு ரெண்டு பேரும் எங்கே போனானுங்க? கந்தனும் கடம்பனும் எங்கே போனானுங்கன்னு பார்த்தியா? எங்கே போயிட்டானுங்க? கந்தன் கதிர்வேலாம் எல்லாம் குழம்புல வந்துகிட்டு இருக்கானுங்களா? குழம்புல வந்துகிட்டு இருக்காங்களா? இன்னும் அரை மணி நேரத்தில் வயிற்றுக்குள்ளே போயிடுவானுங்க. ஆ, நம்மளோட கந்தன் கடம்பன் கதிர்வேலன் மூணு பேர் இருந்தானுங்க. அதில் கதிர்வேலன் அப்பயோ போயிட்டான், அனுப்பிச்சாச்சு ஊருக்கு. அதுக்கப்புறம் கந்தனும் கடம்பனும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்றைக்கி போட்டு தள்ளியாச்சு ஒரே டைமில். ஏன்னா அவனுங்க ரெண்டு பேரும் பண்ணுற ராவடினால பல பிரச்சனைகள், பல பெண்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிட்டோம். அவனுங்க சிறுவிடையாக போனது தான் என்ன பண்ணுறது, சிறுவிடையாக பிறந்தது அவனுங்க தப்பா, நாம் அடித்து திங்க போகிறது நம்ம தப்பா, என்னங்கிறது எதுவும் தெரில. ஓகே, இன்றைக்கி குழம்புல கோச்சிட்ருக்கானுங்க. இப்போ நாம் போய் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு சில பல அப்டேட்டு கொடுக்குறேன். நீ போ போ, நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பாய்ஸ்க்கு, முன்னாடி போகிறது நம்ம கெடா பாய்ஸ்க்கு. குட்டி பாய்ஸ்க்கு சவுண்டல் தலை, கெடா பாய்ஸ்க்கு அகத்தி தலைச்சாலி ஓடு மேல. என்ன பாய்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க? இன்றைக்கி வெயில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஊம வெயில அடிக்குது, எங்களுக்கு பேர் தூத்துது. உங்களுக்கு என்ன பண்ணோம்? ஆ, எப்படி இருக்குது குளமா மேலே? ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, குச்சியும் காணோம், குச்சியும் எல்லாம் கழட்டி கீழே போட்டிங்க. தலைவரே போங்க போங்க போங்க, வாங்க 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 வாங்க. முனி வாடா 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 வாடா, போடா 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 போடா. என்ன இடிச்சு தள்ளிட்டு போவீங்க? ஆ, பார்த்து வழி அனுப்புங்க தலைவரே. அங்கே பார்த்தியா, உன்னை ஏமாற்றிட்டு ஒரு குட்டி ஓடிடுச்சு. உன்னையே ஏமாத்துதுன்னா அப்போ அந்த குட்டிக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? ஓடு உள்ள. நம்ம கெடா பாய்ஸ்க்கு ஒரு கதை அகத்தி தலையும் அரைச்ச சூப்பர் நேப்பியரையும் குட்டியாச்சு. ஓகே பாய்ஸ், வாங்கடா வாங்கடா, டே வாங்கடா 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 வாங்கடா, போங்கடா போங்கடா. அட்டா அட்டா அட்டா, இதை திறந்து எப்படியோ வரல இந்த பக்கம். போங்க போங்க, இப்படி குட்டி பாய்ஸ் பக்கம் பார்க்காம விட்டு அனுபவம். போங்கடா போங்கடா போடா, கதவு சாத்திட்டு ஓடியா 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 ஓடியா. ஏலே, நீ அங்கே போகும் எதுக்கு இங்கே இருக்க? நீ ஏண்டா என்னங்களை என்ன அங்கே விடலன்னு கேட்குறியா? அது வேணால் வாஸ்து ஒன்றும் பூ பூ. இங்கே பாரு, உன்னை பார்த்தோன்னே நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. சார் மூக்கை எப்படி உள்ள விட்டுருக்கான்? ஏய் உள்ளே விட்றான், போய் திங்கிற வேலையை பாடுறான். வாங்கடா பாய்ஸ், போகலாம் போகலாம், ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வாங்க காத்து பாய்ஸ், காத்தா போங்க பார்க்கலாம், காத்தா பறக்கணும். அப்படி ஓடுங்க 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 ஓடுங்க. இந்த பெருச்சாலியை பிடிச்சி அங்கே உள்ளே விட்டுறணும். ஓடிய 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 ஓடிய, ஓடு 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 ஓடு. பெருச்சாலி, ஏ பெருச்சாலி, நீ அங்கே போவாதடி, இங்கே மாடி வா. பெருச்சாலி இங்கே பாரு, மண்டையை உடச்சிருவேன். ஏய் என்னாச்சு உனக்கு இங்கே? பெருச்சாலி கா, குச்சி எடுத்துட்டேன், இங்கே பாரு. ஓடு போச்சு, வயிறு மட்டும் தின்னுட்டு இப்போ உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ம், அங்கேயே நில்லு, நான் வந்து திறந்து விடுறேன் சரியா? என் தண்ணி குடிக்கிறியா? தண்ணி குடிக்கிறியா? பெருச்சாலி ஏவா, தண்ணி குடி பாரு. திறந்து வச்சுருக்கேன் வா, பயப்படாத வா, உனக்கு தான். வெரி குட், குட். இது பேர் குண்டாத்தா இல்லைடா பெருச்சாலி. அதான் பாரு, எல்லாம் சந்துக்குள்ளே பூந்து பூந்து ஓடுற மாதிரி ஒரு சைஸில் இருக்குல்ல. பூ உனக்கு இதெல்லாம் எல்லாம் ஸ்பெசிலிட்டி கிடைக்குது. தண்ணி தான் குடிச்சிருச்சு எவ்வளோன்னா, திறந்து வச்சுட்டேன். குடிச்சிட்டு அது ஒரு முட்டுது, நம்ம கருவச்சு முட்டுறான். ஏ டீம் லீடரு, நீ பார்த்தியா, நீ அவங்களெல்லாம் ஒன்று ஒருங்கிணைச்சி இருக்கணும். நீ என்னடா அவளை முட்டுற? ஆ, என்னது அந்த குட்டி? ஓ, ஆட்டு குட்டி. சனைய வச்சுன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு பபுள்ஸ் தொங்கிட்டு இருக்கோம்.
நம்ம காத்து முனி ரெண்டு பேர்த்துக்கும் அரைச்சி கொட்டின சூப்பர் நேப்பியரை ரெண்டு பேருமே ஜாலியாக வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. டே முனியை நான் கட்டவே இல்லை, சரி நான் கட்டிடுறேன். அதே மாதிரி குட்டிங்களும் பார்த்தீங்கன்னா வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம முனியை நான் என்ன கட்டணும். முனி ஆனால் கரெக்டாக ஆஜராயிருக்கான் அதே இடத்துல. ஓகேடா முனியா, அப்படியே இரு. இவனுங்க ரெண்டு பேரும் போய் அங்கே படுத்துட்டானு கீழே விட்டினா வராது, தூக்கிட்டே வந்துடு, ஓடி போயிடும். கொண்டு போய் உள்ளேயே அந்த அதோட மம்மிக்கிட்டேயே கரை சேர்த்துறாதுங்களே. ஓடுது, இங்கே புரியுது, இங்கே புரியுது, அந்த ஆடு பயந்துக்கிட்டு ஓடுது. ஏய் நான் இல்லடி உங்க அம்மா அம்மி அப்படின்னு. உனக்கு தெரிஞ்ச என்ன தெரியலன்னா என்ன மொட்டை, அது மொட்டை, அது அங்கே உள்ள இருக்கும், சாப்பிட்டு இருக்கும். எல்லாரும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ஆடு தானே வளர்த்துறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, ஆடு வளர்த்துறோம் அப்படின்னு நினைங்க. ஹூ, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் யோசித்து சிந்திச்சு செயல்படுங்க. நாம்பளும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து நிறைய விஷயங்களை மாற்றினாதான் இதில் நாம் ஒரு நல்ல பலன் எடுக்க முடியும். யோசித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி.